Welcome to John Lewis 3D Learning. So, in the kaanoli la naan kaanavirupadhu maths numbers 5th standard term 2 page 8. Page 8 la ulla oru factors pathi oru concept nama paakaporum. Factors. So, factors na enna appdin pathina oru number vandu innoru number ala vagukkum bodhu adu meedi varama irundhuchuna endha ennala vagukkuramo andha number vandu oru factor. For example, inga vandu Kavitha appdin oru ponnu 12 லட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த 12 லட்டையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க, கொடுக்கணும். ஆனால் கொடுக்கும்போது மீதி வரக்கூடாது. அப்போ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மீதி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 12 லட்டை ஒவ்வொரு நம்பராலையே வகுத்து பார்க்கணும். இப்போ 12 வகுத்தோம்னா என்ன வரும், ஒரு 12 மீதி எவ்வளோ வருது, 0 வருது. அப்போ 12 வந்து 12 ஒரு ஃபேக்டர். ஏன்னா அது அந்த நம்பரை அந்த நம்பரால் வகுக்கும்போது மீதி 0 வருது. மீதி 0 வந்துச்சுன்னா அந்த வகுப்பாடு அந்த எந்த எண்ணால் வகுக்கிறோமோ எந்த அந்த டிவைசர் என்னவோ அது வந்து என்னவாக இருக்கும், ஃபேக்டராக இருக்கும். ஓகே, அடுத்தது 11 வகுத்து பார்ப்போம். சப்போஸ் கவிதாவுக்கு 11 ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ 12 லட்டு இருக்குது. ஸோ அப்போ 11 வகுத்தோம்னா என்ன வருது, ஒவ்வொரு 11 மீதி 1 வருது. எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்டு கொடுத்தாங்கன்னா மிச்சம் 1 வருது. அப்போ 11 வந்து 12 ஃபேக்டர் கிடையாது. அதே மாதிரி இப்போ 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு லட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 10 மீதி எவ்வளோ வருது, 2 வருது. இப்போ இதுலேயும் மீதி வர்றதுனால 10 வந்து 12 ஃபேக்டர் கிடையாது. ஓகே, அடுத்தது 9 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 12 9 வகுக்கிறாங்க. ஏன் 9 வகுக்கிறோம்னா ஆளுக்கு ஒவ்வொரு லட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 9 வகுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு 9 அப்போ மிச்சம் எத்தனை லட்டு இருக்குது, மிச்சம் 3 லட்டு இருக்குது. இப்போ இதுலேயும் மீதி வர்றதுனால 9 என்ன கிடையாது, 12 ஃபேக்டர் கிடையாது. அடுத்தது 8 வகுத்து பார்க்குறோம். ஏன்னா 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 8 12 8 போச்சுன்னா 4, இதுலேயும் மீதி வருது, 4 மீதி வருது. அப்போ இதுவும் என்ன கிடையாது, 8 12 ஃபேக்டர் கிடையாது. அடுத்தது 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 12 7 வகுத்து பார்த்தோம்னா ஒரு 7 மீதி 5, 5 மீதி வருது. அப்போ 7 12 ஃபேக்டர் கிடையாது. அடுத்தது 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 12 6 அளவுத்து பார்த்தோம்னா என்ன வரும், 26 12 மீதி 0. அப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு எத்தனை லெட்டு கொடுக்க முடியுது, 2 லெட்டு கொடுக்க முடியும், மிச்சம் 0 இருக்குது. அப்போ 6 வந்து 12 ஒரு ஃபேக்டர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 12 வகுக்கும்போதும் 0 வந்தது. அப்போ 12 வந்து 12 ஒரு ஃபேக்டர், 6 வந்து 12 ஒரு ஃபேக்டர். சப்போஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும், 5 வகுத்து பார்த்தோம்னா 12 5 வகுத்து பார்த்தோம்னா 25 10 மீதி 2. அப்போ இதுலேயும் மிச்சம் வர்றதுனால 5 என்ன கிடையாது, 12 ஃபேக்டர் கிடையாது. 5 இஸ் நாட் எ ஃபேக்டர் ஆஃப் 12. ஓகே, அடுத்தது 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 12 4 வகுத்து பார்த்தோம்னா என்ன வரும், 3 4 12. ஸோ மீதி 0 வருது. அப்போ 4 வந்து 12 ஒரு ஃபேக்டர். ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்டு கொடுத்தோம்னா மிச்சம் இருக்காது. ஸோ மிச்சம் இல்லாததுனால 4 வந்து 12 ஒரு ஃபேக்டர். ஓகே, அடுத்தது 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்போ 3 வகுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், 4 3 12, மீதி 0. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் 4 கொடுத்தாங்கன்னா 3 ஃப்ரெண்டுக்கும் 12 கொடுத்துடலாம், மீதி 0 இருக்கும். அப்போ 3 வந்து 12 ஒரு ஃபேக்டர். ஓகே, அடுத்தது 2 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோம், 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு எத்தனை கொடுக்கலாம், 12 2 வகுத்தோம்னா 6 2 12, மீதி 0. 6 2 12, ரிமைண்டர் இஸ் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துட்டாவே என்ன அர்த்தம், அது வந்து ஒரு ஃபேக்டராக இருக்க முடியும். அப்போ 2 வந்து 12 ஒரு ஃபேக்டர். ஓகே, அடுத்தது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கே எவ்வளோ கொடுத்துடலாம், 12 கொடுத்துடலாம். ஒரே ஒரு ஃப்ரெண்ட்னா 12 1 வகுத்தீங்கன்னா 12 1 12, மிச்சம் 0 இல்லையா. அப்போ இதுலேயும் ரிமைண்டர் 0 வர்றதுனால 1 வந்து 12 ஒரு ஃபேக்டர். அப்போ எது இதெல்லாம் 12 மீதி இல்லாமல் வகுப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வகுப்படுது, 1 இங்கே என்ன இருக்குது, 1 2 3 4 6 12, இதெல்லாம் மீதி இல்லாமல் 12 வகுப்படுது. அப்போ 12 ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 and 12. அப்போ வாட் ஆர் ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம அதை எப்படி எழுதுறது. ஸோ ஒரு எண் வந்து என்னென்ன எண் எண்ணால் மீதி இல்லாமல் வகுப்படுகிறதோ அந்த எண்ணிற்கு என்ன என்று பெயர், ஃபேக்டர் என்று பெயர். ஓகே, இப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பர்ஸ் which can divide a number without leaving a remainder is called its factor. ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால் வகுக்கும்போது மீதி வராமல் இருந்துச்சுன்னா அந்த டிவைசர் வந்து என்னது, அதான் ஃபேக்டர். இப்போ இங்கே நம்ம 12
1 2 3 4 6 12 வகுக்கும் பொழுது டிவைட் பண்ணும்போது there is no remainder மீதியே இல்ல மீதி ஜீரோ அதனால இதெல்லாம் 12 ஓட ஃபேக்டர் hope you understood this நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் thank you very much for watching until we meet next time bye bye